யூரோப்பில் தனக்குன்னு தனி அழகோட கடல் மேலே இருக்க ஃப்ளோட்டிங் சிட்டி தான் வெனிஸ் கேபிட்டல் ஆஃப் வெனிடூ காண்டலஸ்ன்னு அந்த ஊருக்கே ட்ரெடிஷனான ரோவிங் போட்டில் உட்காந்து அந்த ரொமான்டிக் சிட்டியை சுற்றி பார்க்கறது தான் ஹைலைட்டே நார்த் ஈஸ்டர்ன் இட்டாலி ஏட்ரியாட்டிக் சி பார்டரில் இருக்கிற வெனிஸ்க்கு நூற்றி பதினெட்டு குட்டித்தீவுகள் இருக்குது இது எப்படி மிதக்கும் நகரமாக உருவாச்சு பேஸ்மெண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஃபிஃப்த் செஞ்சுரி ஏடியில் தோல்வி அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் அங்கே நிறைய படையெடுப்பு நடக்குது மக்கள் அங்கே பாதுகாப்பு இல்லாததுனால பக்கத்தில் இருக்க தீவுகளுக்கு போயிடுறாங்க சில வருஷத்தில் தீவுகள் சுற்றி இருக்க கடல் நீர்மட்டம் அதிகரிக்கிறதுனால தீவுகள் நிறைய குட்டித்தீவுகளாக பிரியுது இதனால் நிலப்பரப்பு ரோ ரொம்ப கம்மியாகுது மக்கள் அதை சரி செய்ய மரங்கள் கொண்டு வந்து கடல் தண்ணி மேலே மரத்தால் ஒரு பேஸ்மெண்ட் உருவாக்கி அதுக்கு மேலே வீடு ஹிஸ்டாரிக்கல் சர்ச்னு நிறைய கட்டியிருக்காங்க வினர்ஸ் ஆர்கிட்ட டூரிஸ்ட்டை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கு யூஸ்வலாக மரம் அழுகி போடுறதுக்கு ஆக்சிஜன் ஈரப்பதம் ஃபங்கை அதாவது பூஞ்சை இது மூணும் அவசியம் வினைஸில் இருக்கிறது கடல் தண்ணி அதில் ஆக்சிஜன் இருக்காது மரம் அழுகி போகிறதுக்கு தேவையான எந்த நுண்ணுயிரும் இருக்காது ஃப்ரெஷ் வாட்டரில் தான் அதெல்லாம் இருக்கும் கடல் தண்ணியில் இருக்க உவிர்ப்புத் தன்மையினால் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள வெனிஸ் சிட்டி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் கடல்ல மூழ்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மிதக்கும் நகரம் மூழ்கும் நகரமா மாறுறதுக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா முதல் காரணம் சிட்டியோட வெயிட்டே பேஸ்மெண்ட்ல அழுத்தம் கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல மூழ்குது ரெண்டாவது கிளைமேட்டிக் சேஞ்ச் இதுவும் கடல் நீர் மட்டம் அதிகமாக காரணமா இருக்கு மூணாவது டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட் அதாவது ஏர்த்ல ஃபோர் லேயர்ஸ் இருக்கு கிரஸ்ட் நம்ம இருக்க சர்ஃபேஸ் இதுக்கு கீழ மேண்டல் அண்ட் அவுட்டர் கோர் இன்னர் கோர் உள்ளே போக போக டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும் இந்த க்ரஸ்ட் ரீஜியன் சிங்கிள் சாலிட் லேண்டாக இருக்காது ப்ரோக்கன் பீசஸாக தான் இருக்கும் தேட் வீ கால் டெக்டோனிக் பிளேட்ஸ் வருஷத்துக்கு பத்து சென்டிமீட்டர் டெக்டோனிக் பிளேட்ஸ் நகருது இந்த கான்செப்ட் வென சிட்டியை எந்த வகையில் பாதிக்குதுன்னா வென சிட்டி டெக்டோனிக் பிளேட் மேலே இருக்குது ஆக்சுவலாக இது ஆப்ரிக்கன் பிளேட்லேருந்து உடஞ்சி மெதுவாக யூரோப் இருக்க யுராஷியன் பிளேட்டை கடந்த மில்லியன் இயர்ஸாக இடிச்சிட்டு இருக்குது அதனால் ஆட்ரியாட்டிக் பிளேட் யுராஷியன் பிளேட்டுக்கு கீழே கீழ பிளேஸ் ஆயிருச்சு இந்த வகை டெக்டோனிக் பிளேட் மூமெண்ட்ஸ்க்கு பேரு கன்வர்ஜென்ஸ் பவுண்டரி வெனஸ் இருக்க ஆட்ரியாட்டிக் பிளேட்ல ஏற்பட்ட மாற்றத்தினால அந்த ப்ளேஸோட ஆல்டிடியூட் சேஞ்ச் ஆகுது கடல் நீர்மட்டம் அதிகரிக்குது ஈஸியா வெள்ளம் வந்துருது அதை அக்வா ஆல்ட்டா அல்லது ஹை வாட்டர்னு சொல்றாங்க இந்த கண்டிஷன் வெனஸ் சிட்டியை முழுசா கடல்ல மூழ்கடிக்காம இருக்க சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரும் மோஸ் மாடுலோ ஸ்பெரிமெண்டலை எலக்ட்ரோ மெக்கானிக்கோன்னு தடுப்பு திட்டம் கொண்டு வராங்க கடல் நீர் அதிகமாகும் போது இது கடல் நீர் வெனிஸ் நகருக்குள்ளே வராமல் தடுக்கும் மொத்தமாக எழுவத்தொம்போது தடுப்புகள் ரெண்டாயிரத்தி மூணில் கட்ட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கடலில் இருக்க தடுப்புகளில் எச்சரிக்கையாக ஒரு மார்க்கிங் இருக்கும் அதுதான் ஹை வாட்டர் மார்க் அதிலிருந்து ஒரு மீட்டர் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபீட் கடல் நீர் மட்டம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இது தடுப்பு அணைகளாக மாறி வெள்ளம் வராமல் தடுத்துடும் இருந்தாலும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இல்லைங்கிறது உண்மை இந்த பிரச்சனைக்கெல்லாம் கிளைமேட்டிக் சேஞ்சும் ஒரு காரணமாக இருக்குது கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஹியூமன்ஸும் ஒரு காரணமாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்